भगवान् भगः नन्दी वनमाली हलायुधः आदित्यो ஜோதிராதித்யஸ் சஹிஷ்ணுர் கதி சத்தமஹ. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 571வது திருநாமம் கதி சத்தமஹா என்பது அடியேனும் அடியேனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியர் டாக்டர் சிவே கருணாகராச்சாரியார் சுவாமியும் கும்பகோணத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரை அவருடைய அந்த வேன் ஸ்ரீபாஷிய சிம்மாசன விமானம் அதிலே பயணித்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதையே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூரத்தை ஒட்டி சுவாமி வித்வத் சதஸ் ஸ்ரீபாஷிய சதஸ் நடத்துவார். அதில் அடியேனும் போய் வாக்கியார்த்தம் சம்ஸ்கிருதத்திலே பேசுவது உண்டு. அதற்காக ஒரு முறை சென்று கொண்டிருந்தோம். அப்போது கருணாகராச்சார் சுவாமி சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஒரு பாடலை எடுத்து சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னார். என்ன பாட்டுன்னா, திருவேங்கடமுடையானுக்காக தேசிகன் அருளிய பாடல், கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, திண்ணம் இது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த வெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெறுப்பு என விளங்கும் வேத வெறுப்பே. இந்த பாட்டை சொல்லி இதில் முதல் வரி கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு திருமலையை சொல்கிறாரே, திருமலையில யாருடைய திருவடிகளை நாம சேவிக்கிறோம்? திருவேங்கடமுடையான் திருவடிகளே, ஸ்ரீனிவாசன் வெங்கடேசனோட திருவடியை சேவிக்கிறோம். ஆனா பாட்டு கண்ணன் சொல்லியிருக்கேன், கண்ணன்னா கிருஷ்ணன் தானே, கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு சொல்லியிருக்கேன், அது எப்படின்னு கேட்டார். அடியன் யோசிச்சுட்டு சொன்னேன், இல்ல திருவேங்கடமுடையானையே கண்ணன் சொல்லலாமே. ஏன்னா முதல் காரணம், அதாவது கிருஷ்ணன் தான் மலையப்பனாக எழுந்துருளி இருக்கிறான்னு நம்மாழ்வாருடைய அனுபவம். திருவேங்கடத்து ஆயன் ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நாள்மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கேன்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடியிருக்கார். அப்போ திருவேங்கடத்து ஆயன், ஆயன்னா மாடு மேய்க்கிற கண்ணன் தானே அர்த்தம். அதனால கண்ணன் தான் மலையப்பனா இருக்கான். இன்னைக்கும் கோவிந்தன்கிறது கிருஷ்ணனோட பேர், கோனா பசு, கோவிந்தன்னா பசுக்களை மேய்ப்பவன். திருமலைக்கு போறவா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கண்ணனுடைய திருநாமத்தை சொல்லி கொண்டு தானே செல்கிறார்கள். அதனால கண்ணன் தான் மலையப்பனா இருக்கான், அதனால கண்ணன் அடியினைன்னு பாடிட்டாரோன்னு. வேற காரணம் சொல்லுன்னார். அடியன் யோசிச்சேன், கண்ணன்னா கண்ணில் நிற்பவன் கண்ணன் என்று ஒரு அர்த்தம் உண்டு. அதனால ஒருவேளை நம் கண்ணில் நிற்கிறான் திருவேங்கடமுடையான், ஒரு தடவை சேவிச்சுட்டோம்னா அப்படியே நம்ம கண்ணுல நின்றுறான், அதனால அவனை கண்ணன் என்று குறிப்பிட்டிருக்கிறாரோ அப்படின்னு சொன்னேன். சுவாமி சொன்னார், இல்லை வேற அர்த்தம் ஏதாவது இருந்தா சொல்லுன்னார். யோசிச்சேன், கண் அப்படின்னா நிர்வாகம் செய்வதையும் குறிக்கும். கண்ணன் அப்படின்னா நிர்வாக கண் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வீட்டில் கணவனை கூட கண்ணாளன் சொல்கிறார்கள் பாருங்கள். ஏதோ ரேஷன் கார்டுலையாவது குடும்ப தலைவருங்கிற பேர்ல அவர் தானே நிர்வாகம் பண்றார். அதனால நிர்வாகம் பண்ணுபவருக்கு கண்ணன் பேரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக உலகத்தையே நிர்வாகம் பண்றான், அதனால கண்ணன் சொன்னாரான்னு வேற அர்த்தம் சொல்லுன்னார். இன்னும் கொஞ்சம் யோசிச்சேன், கிருஷ்ணகானா கருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல. அப்போது கிருஷ்ணன்கிறதான தமிழில் கண்ணன்னா இருக்குது. அப்போது கருமை நிறத்தோடு கார்முகில் வண்ணனாக திருவேங்கடமுடையான் இருக்கான், கண்ணா கருமை நிற கண்ணாங்கிற மாதிரி இருக்கான், அதனால கண்ணன்னு சொல்லியிருக்காரான்னு. நீ சொன்ன அர்த்தம்லாம் சரிதான்ப்பா, ஆனாலும் வேற அர்த்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருனார். மறுபடியும் யோசித்தேன், அதுக்கப்புறம் அடியன் சொன்னேன், கண்ணுன்னா கண்ணன்னா கண் போன்றவன் அர்த்தம். கண் போல் ரொம்ப முக்கியமானவன், அதனால தான் கண்ணன்னு பகவானை சொல்கிறோம்னா கண் போல் அவனை நாம் காக்க வேண்டும் அல்லவா. கண்ணை இவை காப்பது போல் நம்ம குழந்தைய கிருஷ்ணனை காப்பாற்றணும். அப்போ கண்ணாவான் என்றும் மன்னோர் விண்ணோர்க்கும் தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனைன்னு நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதனால கண் போன்றவர் அந்த பெருமாள். உடலுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல இந்த உலகுக்கே அந்த பகவான் முக்கியமானவர், அதனால கண்ணன்னு சொல்லி கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்புன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு சுவாமி சொன்னார், நீ சொன்ன அர்த்தம் எல்லாம் நல்லா இருக்கு, வேற ஏதாவது சொல்றியார்னார். அடியன் சொன்ன, இதுக்கு மேல நமக்கு ட்ரெயின் ஆயிடுத்து, இதுக்கு மேல நம்ம பிரெயினுக்கு யோசிக்க தெரியாது, ட்ரெயின் ஆயிடுத்து, இனிமே ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது என்ன. அப்போ சுவாமி சாய்ச்சார், நான் சொல்றேன்னார். என்னன்னா, ராமபிரானுக்கே கண்ணன்னு ஒரு பேர் உண்டு. திருமலையில ராமபிரான் அவனை ராமானுஜர் எழுந்துருளை பண்ணார். இன்றைக்கும் திருமலையில கர்ப்பகிரகத்துக்குள்ள ராமன் சீதை லக்ஷ்மணன் ஹனுமான் ராமானுஜராலே பிரதிட்டை செய்யப்பட்டு எழுந்துருளி இருக்கிறார்கள். அந்த ராமனை கண்ணன்னு கம்பர் குறிப்பிட்டிருக்கிறார். வீதி வாய் செல்கின்றான் போல் விழித்து இமையாது நின்ற மாதரார் கண்களூடே வாவும் வான் தேரில் செல்வான் யாதினும் உயர்ந்தோன் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயர்க்கு தானே உருப்பொருள் உணர்த்திட்டானே என்று ராமனுக்கு கண்ணன்னு பேர். ஏன்னா கண்ணில் நின்றுடுறான், ராமனை ஒரு தடவை சேவிச்சா கண்ணில் நிற்கிறான் இல்லையா, கண்ணில் நிற்பவன் கண்ணன், ராமனுக்கு கண்ணன்னு பேர்.
ராமானுஜர் அவனை பிரதிஷ்டை செய்தார் அங்கே. அதனால இன்றைக்கும் அந்த ராமனாகிய கண்ணன் திருவடியை திருமலையில சேவிக்கிறோம். அதனால கண்ணன் அடியினை நமக்கு காட்டும் வெறுப்பு. அடுத்த அர்த்தம் சுவாமி சாதிச்சார், கண்ணன்னு நரசிம்மருக்கும் பேர் உண்டு. ஏன்னா கண் என்று தமிழிலே இடத்தை குறிப்பிடுவார்கள். ஏன்னா தமிழில் வேற்றுமை உருபுகள் சொல்கிறோம் அல்லவா, எட்டு வேற்றுமை உருபுகள். அதில் ஏழாம் வேற்றுமை கண், ஐ ஆல் கு இன் அது கண். அதில் கண் என்பது ஒரு இடத்தை குறிக்கும். அந்த இடத்தின் கண்ணா அந்த இடத்திலேன்னு அர்த்தம். அப்போ கண்ணுனா இடம், கண்ணன்னா எல்லா இடத்திலும் நிறைந்தவன். எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என இரணியன் துன்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் என்று நம்மாழ்வார் பாடுறார். அதனால நரசிம்மர் கண்ணுனா இடம், எல்லா இடத்திலும் நிறைந்தவர். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதனால நரசிம்மருக்கு கண்ணன்னு பேரு. திருமலையில நரசிம்மர் இன்றைக்கும் வடக்கு பிராகாரத்தில் எழுந்தருளி உள்ளார் அல்லவா, அவருடைய திருவடியை திருமலை காட்டுறது. அதனால கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. எல்லாத்துக்கும் மேல அந்த திருவேங்கடமுடையான் தான் கண்ணன். அவனுடைய திருவடியை ஸ்ரீவாரி பாதம்னு மலை ஏறும் இடத்திலேயே புளிய மரத்தடியில ராமானுஜர் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் அல்லவா. அதனால் கண்ணன் அடியினை திருவடி வார மலை அடிவாரத்திலேயே ஸ்ரீவாரி பாதம்னு நமக்கு காட்டக்கூடிய மலை திருமலை. எல்லாத்துக்கும் மேல ஒரு அர்த்தம் சொன்னார், நீ ஏன் இப்படியே யோசிக்கிற, கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங்கும் வேணும்னார். அது என்ன சுவாமின்னு அடியன் கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம கிரியேட்டிவா யோசிக்கிறோம்னா அதெல்லாம் ஆச்சாரியன் போட்ட பிச்சை தான். அவர் சொன்னார், கண்ணன் அடியினை கண்ணன் அடியினைன்னு அதை சேர்த்தே நீ படிச்சுட்டு இருக்கியே, கண்ணனுக்கு பக்கத்துல ஒரு கமா போட்டு பாரு, அர்த்தம் புரியும்னார். கண்ணன் கமா அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. கண்ணன் அப்படின்னா அது திருவேங்கடமுடையானை குறிக்கிறது. அதுக்குதான் பல காரணங்கள் சொல்லியாச்சு. அந்த கண்ணன் பக்கத்துல ஒரு கமா போட்டுக்கோ. அந்த கண்ணனாகிய திருவேங்கடமுடையான் அடியினை அவனுடைய திருவடிகளை எமக்கு காட்டும், அவன் கையாலேயே நமக்கு காட்டக்கூடிய வெறுப்புன்னா மலை திருமலை. கண்ணன் திருவேங்கடமுடையான் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. அவன் அப்படித்தானே எழுந்தருளி இருக்கிறான், தன்னுடைய வலது திருக்கரத்தாலே தன் திருவடிகளை காட்டுகிறான். இந்த திருவடியை பிடிச்சுக்கோ, ஏதேதோ கத்தின்னு தேடின்னு இருக்காத, என் திருவடிகள் தான் உனக்கு கதி, வா என் திருவடியை பிடிச்சுக்கோன்னு கண்ணனே தன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு தன்னுடைய திருவடிகளை காட்டுறான். பகவத்கீதையில சரம ஸ்லோகம்னு இதே கண்ணபிரான் தான் சொன்னான், சர்வ தர்மான் பரித்தியஜிய மாமேகம் சரணம் ரஜ, என்னை அடைவதற்கு வேறு எதுவுமே வழி இல்லைன்னு புரிஞ்சுட்டு என் திருவடிகளை பற்று. அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுஜகா, அவ்வாறு நீ பற்றினால் உன் எல்லா பாப்பங்களையும் போக்கி பிறவி பெருங்கடலையே தொடையளவாக வற்ற செய்கிறேன் என்று சொன்னான். இன்றைக்கும் பாருங்கள், இந்த திருக்கையால திருவடியை காட்டுறான், இந்த திருக்கையால தொடையளவு பிறவி பிணிய வற்ற வைக்கிறேன்னு சொல்றான். அப்போ கண்ணன் அடியினை நமக்கு காட்டும் வெறுப்புன்னு இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் சுவாமி சாயிச்சு. அதனாலதான் பகவான் நிறைய நமக்கு உபதேசம் எல்லாமே பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் தன் திருமேனியின் வாயிலாகவே இதுதான் உனக்கு கத்தின்னு உணர்த்திடுவான். அதனாலதான் பெருமாள் இப்போ திருக்கோவில்ல சில கோவில்கள்ல அபயஹஸ்தத்தோட இருக்காருனா, எங்கிட்ட வந்துட்டியா நீ பயப்படாதே, தன்னுடைய திருமேனி அடையாளத்தை கொண்டே நீ பயப்பட வேண்டாங்கிறத ஒரு குழு மாதிரி கொடுத்துட்றான். அது போல திருவேங்கடமுடையான் தன்னுடைய அந்த திருமேனி, அந்த திருமேனியின் வாயிலாகவே இதோ பார் என்னுடைய திருவடிகளை பிடிச்சுக்கோ, பிறவி பெருங்கடையிலே வற்ற வைக்கிறேன் என்று அந்த சரம ஸ்லோகம் அது ஒலி வடிவில் என்ன சொல்லுமோ அதை ஒளி வடிவில் தன் திருமேனியிலேயே பகவான் காமிச்சுடுறான் பாரு. அதனால பகவான் தான் நமக்கு கதி காட்டக்கூடியவன் சொன்னார். அதனாலதான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் கதி சத்தமகா என்று அழைக்கப்படுகிறார். கதி சத்தமகா என்றால் மிக உயர்ந்த கதியை காட்டுபவர்னு அர்த்தம். மிகச்சிறந்த கதி என்ன, சரணாகதி. பகவானை அடைவதற்கு பகவான் தான் வழி. இதை புரிஞ்சுக்கிறது தான் சரணாகதி, இதுதான் சிறந்த வழி. இதை காட்டுபவன் யாருன்னா பகவானே காமிச்சிடுறான். திருவேங்கடமுடையான் திருமேனியை சேவிச்சு பாருங்க, அவனே நமக்கு காமிச்சிடுறான். அதனாலதான் கதி சத்தமகா, மிகச்சிறந்த கதியை காட்டுபவராக பகவான் விளங்குகிறார். 571வது திருநாமம் பராசர பற்று விளக்குகிறார். ச ஏவ பரம தர்மாத்வ தேசிகத்வேன கதி சத்தமகா, மிகச்சிறந்த கதியை காட்டக்கூடிய சிறந்த ஆச்சாரியனாக பகவான் விளங்குவதாலே கதி சத்தமகா, சிறந்த வழியை காட்டக்கூடிய சிறந்த ஆச்சாரியன் என்று பகவான் அழைக்கப்படுகிறார். சரி, இது நாராயண ரிஷிக்கு எப்படி பொருந்தும்னா, ஆம், நாராயண ரிஷியாகவும் பகவானை அவதாரம் பண்ணி சிஷ்யன் நர ரிஷியாகவும் அவனை அவதாரம் பண்ணி நாம் உய்வதற்கான எட்டெழுத்து மந்திரம், அஷ்டாட்சரம், திருமந்திரம், அதை அந்த நாராயண ரிஷி தானே தன் திருவாயால் நரனுக்கு உபதேசம் பண்ணி மேற்கொண்டு மற்ற சிஷியர்களுக்கும் பரவும்படியாக பண்ணி அதன் வாயிலாக நாம் சரணாகதி பண்ணி உய்வடைவதற்கு அந்த நாராயண ரிஷி தான் நமக்கு நல்வழி காட்டும் சிறந்த ஆச்சாரியனாக விளங்கினார். அந்த ஆச்சாரிய லட்சணத்தை பகவானே வெளிப்படுத்தி
சச்சிஷியனான நரனுக்கு எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்தார். திருவேங்கடமுடையான் தன் திருமேனியிலே சர்மஸ்லோகத்தை காட்டுவது போல நாராயண ரிஷி எட்டெழுத்து மந்திரத்தை நரனுக்கு உபதேசித்தார். அதனால சிறந்த வழிகாட்டும் சிறந்த ஆச்சாரியன் கதிசத்தமகா என்று அழைக்கப்படுகிறார். 571வது திருநாமம். நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை நன்றாக தியானித்து கொண்டு கதிசத்தமாய நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பகவான் நமது அனைத்து துன்பங்களும் துன்ப கடலும் தொடைக்கு கீழே வற்றி போகும்படி அருள் புரிவான். நன்றி, வணக்கம். நாமங்கள் 1000 கதைகள் முதல் பகுதி. இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளோர் கவசம் TV.com என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்.